हाई हेलो फ्रेंड्स, वेलकम टू प्रियास कैफेटेरिया। इनकी नम्बर पाकपो रेसिपी पाती ऑनियन पकोड़ा दा सम सूपरान टेस्टा ना मुर्मुर ना क्रिस्पिया नम कड़े वांगी सापड़ा मादरे टेस्ट नाला 5 to 10 मिनट्स पाती रेसिपी वो रेडी पड़ेगा। ईवनिंग टाइम और टी अंड काफी एड़क्रप सैड वो नम पकोड़ा वे नम सापा सम सूपरान और कामेशन वीडियो एंडिंग मिस पड़ा पाँग इत वीडियो पिछड़ी लाइक पड़ेंगे शेयर पड़ेंगे। प्रियास कैफेटेरिया चैनल फर्स्ट टाइम पाकर सब्सक्राइब पड़ो கூடவே பக்கத்துல பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க। அது கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும், அதை சேர்த்து கிளிக் பண்ணுங்க। இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போகும் நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாயில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க, இல்லை பெரிய பவுலாக கூட எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 7 வெங்காயத்தை மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீட்டு வாக்கில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து வெங்காயம் உதிரி உதிரியாக வந்துடும். அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஆனியன் பக்கோடா போடுறப்ப. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுறோம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கலாம். salt ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஆனியன்ல வந்து salt கொஞ்சம் இறங்கும், அப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு red chili powder ஆட் பண்ணிருக்கேன். கலரும் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். 1 ல இருந்து 1 ஆட் பண்ணிக்கோங்க, கார அதிகமா இருக்கும், பாத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். धनिया தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இட்லி சோடா வந்து 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். गरम मसाला 1/2 टेबल स्पून ऐड பண்ணிக்கலாம். ऐड பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் mix பண்ணிட்டே கூடாது, ஆனியன்ல வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும். இப்போ கொஞ்சமா பெருங்காயம் ऐड பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ऐड பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை தேவையான அளவுக்கு நீங்க ऐड பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு கூட நீங்க வேணா போட்டுக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு போடல, வேணா நீங்க இஞ்சி பூண்டு கூட போட்டு பண்ணலாம், சூப்பரா இருக்கும். தட்டி போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். கடலைமாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டலாம். நம்ம ஓவரா வந்து கடலைமாவு ஆட் பண்ணோம்னா வந்து வெங்காய போண்டா மாதிரி ஆயிடும். அப்ப எண்ணெயில போறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப போண்டா மாதிரி வந்துரும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ண போறோம். நம்ம 7 வெங்காயத்துக்கு பாத்தீங்கன்னா 2 2 ஸ்பூன் தான் நான் போட்டுக்கறது கடலைமாவு. நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்ப ரொம்ப அழுத்தி mix பண்ணோம், லைட்டா தான் mix பண்ணோம். ஓவரா அழுத்தினோம்னா அந்த வெங்காயத்துல இருக்க தண்ணி எல்லாமே வெளிய வந்துரும், அப்ப சொத சொதன ஆயிடும். லைட்டா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்ப ரெடியா இருக்கு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெயை காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும் பக்கோடா, அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது. ஆயிலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஆயிலில் வந்து போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் நம்ம 1 பை 1 போட்டு எடுத்துறலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கேன், காமிக்கிறேன் பாருங்க. இப்ப ஃபுல்லா வந்து நம்ம ஆனியன் பக்கோடாவை போட்டு எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு இருக்கு. லாஸ்டா வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில. கறிவேப்பிலை எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு, இப்ப எடுத்துறலாம். இப்ப ரெடியா இருக்கு. இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க ஆனியன் பக்கோடா மேல கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு விட்டுக்கலாம். செம சூப்பரான கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 to 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். டீ டைம் அண்ட் காஃபி டைம் பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா மொறு மொறு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், செம மொறு மொறுன்னு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் 2021 கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட்க்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியாச்சு. அது பார்க்காதவங்க கீழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேண்டவங்க லிங்க் மூலமாக போய் நீங்கள் பார்த்துக்கலாம், தாராளமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். 2021 கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட்க்கான இன்றைக்கான 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை அகற்றும் அதிசயம் ஜூஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, வெயிட் லாஸ் ஜூஸ் வந்து வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் சொல்லியிருப்பேன், கத்திரிக்காயோட பெனிஃபிட்டும் கொத்தவரங்காயோட பெனிஃபிட்டும் சொல்லியிருப்பேன். அதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு 3 மட்டும் எனக்கு சென்ட் பண்ணணும். கத்திரிக்காயோட பெனிஃபிட் ஒரு 3, கொத்தவரங்காயோட பெனிஃபிட் வந்து 3 சென்ட் பண்ணணும். நீங்கள் 5th June 2021 நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும். நைட்டு 12 மணிக்கு மேலே சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி அனதர் இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.